நடந்துக்கு போகிறது வந்து குதிகால், கால், விரல்கள், பாதம். இதுக்கான பயிற்சிகள். அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா, இப்படி நின்னுக்கோங்க, நின்றுட்டு இந்த மாதிரி இந்த டோஸ், ஒரு காலோட டோஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அடுத்த காலோட டோஸ். நீங்க வந்து முன்ன முன்பக்கம் சாயக்கூடாது, நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கணும், ரொம்ப டைட்டா வச்சுக்கூடாது உங்க பாடிய. உங்க கால் பாதம் மட்டும்தான் எக்ஸசைஸ் செய்யுது. ஸோ நீங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும், லூஸா, ஐ மீன் ரொம்ப டைட்டா ஸ்டிஃபா, மற்ற இடம் மற்ற பாடி பார்ட்ஸ் ஸ்டிஃப் ஆகிக்க கூடாது, ரிலாக்ஸ்டா வச்சுட்டு பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்க சாஞ்சீங்கன்னா உங்க வெயிட் வந்து முட்டிக்கு வரும், அப்ப முட்டிக்கால் வலி வரும். சோ நீங்க ஸ்ட்ரெயிட்டா நின்னீங்கன்னா உங்க பாடி வெயிட் முட்டிக்கால் மேல படாம இருக்கும், வராம இருக்கும். சோ முட்டி வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அதற்காக தான் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா நின்னு பண்ணணும் இதை. சோ இதுதான் அடுத்த பயிற்சி. அடுத்த பயிற்சி வந்து இதே மாதிரி உட்கார்ந்த நிலையில பண்றது. இப்ப கால், ஒரு காலை வச்சுட்டு நீங்க வந்து A, B, C, D, E. இது மாதிரி ABCDE உங்களுக்கு எந்தெல்லாம் எந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆல்பபெட்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கோ இது மாதிரி நீங்க செஞ்சு பயிற்சி பண்ணலாம். ரேண்டமா நவுத்துறது இந்த மாதிரி கால் பாதத்தை, அது வந்து நல்ல எக்ஸசைஸ் ஆக்சுவலா. ஸோ நீங்கள் வந்து அது எக்ஸசைஸ்ன்னு நினைக்காம சும்மா ஒரு ஃபன்னுக்கு ஏ எழுதுற மாதிரி, அப்புறம் பி எழுதுற மாதிரி, இப்படி பி எழுதுற மாதிரி, இல்லை இந்த சைட் பி எழுதலாம், இப்படி எழுதலாம், அப்புறமா சி, டி, இந்த மாதிரி. இந்த வந்து காலை ரொம்ப மூவ் பண்ணாமல் வெறும் பாதம் மட்டும் மூவ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்பபெட்ஸ் எழுத ட்ரை பண்ணலாம். இதற்கான நோக்கம் வந்து ரேண்டமான மூமெண்ட்ஸ், உங்கள் கால் உங்கள் பாதத்துக்கு ரேண்டமான மூமெண்ட்ஸ் கொடுக்கறது தான் இதற்கான நோக்கம். ஸோ இது நல்ல எக்ஸசைஸ், செஞ்சு பாருங்கள், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நம்ம சும்மா பண்ணிட்டு இருந்தோம்னா போர் அடிக்க ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ஃபன்னுக்கு நீங்கள் ஒரு ஏபிசிடி பண்ணலாம், இல்லை 1, 2, 3 எழுதி பார்க்கலாம். லைக் அந்த மாதிரி உங்கள் கால் பாதத்தை ரேண்டமாக மூவ் பண்ணி அதற்கான பயிற்சிகளை பண்ணுங்கள்.